கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது அல்லது நேரில் பார்க்கும்போது கேட்கறது, சார் இப்போ நாம் கோயிலுக்கு போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து எங்கே எந்த தெய்வத்தை வணங்கணும்? எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் பிள்ளையார். பிள்ளையாரை வணங்கும் போது கையில் ஏதாவது எடுத்துகிட்டு போகணுமா? அருகம்புல் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அருகம்புல் எடுத்துகிட்டு போகிறது, பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது, செதர் தேங்காய் உடைக்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம வீடுகளில் சாமி கும்பிட்ற முதல்ல யாரை கும்பிடணும்? பிள்ளையாரை கும்பிடணும். ரெண்டு அருகம்புல் எடுத்து தண்ணியில் நினச்சி பிள்ளையாருக்கு போடும். விநாயக பெருமான ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே எந்தி நிலம்பரை போலும் ஏற்றின் நந்தி மகந்தன் ஞான குழுந்தினை குந்தியில் வைத்தடி போட்டுகின்றனே மூஷிக வாகனம் மோதகஸ்த சாமலகர்ண விளம்பிர சுத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தேன்னு அந்த அருகம்புள்ளே நைவேத்தியமாக சுவாமிக்கு மேலே வைக்கிறது ரொம்ப விசேஷம். தீபாவளியை காமிப்பா, தீபாவளியை தொட்டு கும்பிட்டுக்கணும், அப்படி இல்லை விநாயக பெருமானை சுற்றி வந்து தோப்புக்கரணம் 3-11 தோப்புக்கரணம் பண்ணணும். தோப்புக்கரணம் இட முடியாதவா, வயசாயிடுத்து, கை கால் வலி இருக்கிறவா, காதை இப்படி தொட்டுக்கிறது, பிள்ளையாரை வேண்டிக்கிறது, தலையில 5 முறை கொட்டிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அடுத்தது பிள்ளையாரை நன்னா வேண்டிக்கணும். எந்த இடத்துல எந்த சன்னிதானத்துக்கு போனால் அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாவது அந்த இடத்துல நின்று சுவாமியை வேண்டிக்கணும். 16 தடவையாவது அந்த சுவாமியுடைய நாமத்தை ஜபிக்கணும். முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சந்நிதி, அந்த மூலஸ்தானத்தை கும்புறதுக்கு முன்னாடி சுற்றி பிரகாரத்தில் ஒரு சுற்றி வந்து நேராக மூலஸ்தானத்துக்கு வரணும். மூலஸ்தானத்தில் வந்து என்ன தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்தை நல்லா மனசார பிரார்த்தனை பண்ண தீப ஆராதனையை பார்த்து யாருக்கும் மறைக்காத மாதிரி நின்று சுவாமியை கும்பிடணும். பழவர்க்கங்களை எடுத்துன்னு போகிறது ரொம்ப விசேஷம். அந்த பழவர்க்கங்களை கொடுத்து அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த சுவாமிக்கு உகந்த புஷ்பத்தை மாலையாகவோ சாத்துறது ரொம்ப நல்லது. புதிய வாகனம் வாங்கியிருந்தால் வாகன சாவியை கொடுத்து சுவாமிகிட்ட வச்சு எடுத்துக்கிறது. எந்த பொருளை வாங்கினாலும் பகவானே உன் அனுகிரகத்தில் இந்த பொருளை வாங்கியிருக்கேன், வீட்டில் வாங்கியிருக்கேன், உன் ஆசீர்வாதத்தில் இன்னும் பெருகணும்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நட்சத்திரம் சொல்லுங்கள், கோத்திரம் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணால் அந்த அர்ச்சனை பண்ண பிரசாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க. கையில் உங்களுக்கு குங்குமம் கொடுக்குறாளா, தனியாக ஒரு கவரில் ஒரு பேப்பரில் போட்டு மடித்து வச்சுக்கோங்க. அதை அங்கேயே அந்த கிண்ணத்தில் போட வேண்டாம், அல்லது செவுத்தில் தேய்க்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க. மூலஸ்தானத்தில் நமஸ்காரம் பண்ணாதீங்க, யாருக்கும் நமஸ்காரம் பண்ணாதீங்க. இந்த கோயில் அர்ச்சகர்கிட்ட முடித்ததுக்கப்புறம் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு வரணும். மற்ற பிரகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் அர்ச்சனை பண்ணலாம். கோயில் அர்ச்சகர் ஒரு அர்ச்சகராக இருந்து உள்ள மூலஸ்தானத்தில் பண்ணிவிட்டு திருப்பி பிரகாரத்தில் வந்து அர்ச்சனை பண்ணுறேன்னா வெயிட் பண்ணியிருந்து அர்ச்சனை பண்ணுங்கள். லேட் ஆச்சுன்னு சொல்லி அவசரப்படாதீங்க. ரொம்ப ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் உங்கள் பேர் நட்சத்திரத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி கோயிலில் உங்கள் கஷ்டத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க, இறைவனை தவிர யாருமே கிடையாது அங்கே. அதே மாதிரி கோயிலில் யாரையும் நமஸ்காரம் பண்ணாதீங்க. வெளியில் வந்துவிட்டு அதுக்கப்புறம் கோயிலை பிரகாரம் சுற்றிட்டு வந்து கொடிமரத்துக்கிட்ட சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுங்கள். 4 தடவை, 3 தடவை, 6 தடவை இப்படி நமஸ்காரம் பண்ணு. தம்பதியாக நமஸ்காரம் பண்ணால் ரொம்ப விசேஷம். கோயிலில் விளக்கேற்றுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்போம், அந்த இடத்துல விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. சுவாமியினுடைய பக்கத்தில் விளக்கேற்றுறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. கோயில் நிர்வாகத்தில் வந்து எங்கே விளக்கேற்ற சொன்னாலும் அந்த இடத்துல விளக்கேற்றணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த கோயிலில் உழவார பண்ணி அன்னதானம் ஏதாவது போடுறதா இருந்தால் அந்த அன்னதானத்துக்கு பணம் கட்டுங்க, உண்டியில் காசு போடுங்க, அர்ச்சகருக்கு குரு தட்சிணை கொடுங்க, சுவாமிக்கு புஷ்பம் சாத்துங்க. அப்படி சாத்தி ஒரு கண்ணை மூடி அட்லீஸ்ட் ஒரு 4-5 நிமிஷமாவது தியானம் பண்ணி கோயிலுக்கு மொத்தம் உள்ளே போயிட்டு வரும்போதே ஒரு 20 நிமிஷம் ஆயிடணும். அந்த மாதிரி வழிபாடு பண்ணி திருப்பி கடைசியாக ஆஞ்சநேயரை வழிபட்டு நமஸ்கரணம் பண்ணி எனக்கு இந்த சாமி பிடிக்கும் இந்த சாமி பிடிக்காதுங்கிற மாதிரி இல்லாத, எல்லா தெய்வம் எனக்கு ஒன்று தான், இஷ்ட தெய்வம் இதுதான், குலதெய்வம் இதுதான்றது மனசில் வேண்டிண்டு குலதெய்வத்தை அங்கே நினச்சிட்டு நவக்கிரகத்தை நிறையா பேர் சொல்லுவா, இப்படி சுத்தலமா, அப்படி சுத்த, 9 தடவை இப்படி தான் சுத்தணும், பின்னோக்கி எல்லாம் சுத்தவே கூடாது. பிரதோஷத்துக்கு மட்டும்தான் சிவபெருமானுக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லா சுவாமிக்கும் 9 தடவை இப்படி தான் சுத்தணும். அப்படி சுற்றி வழிபட்டு வந்து பாருங்க, பெரிய மாற்றம் உங்களுக்கு தெரியும். கோயில் வழிபாடுகளில் அனுகூல்யம் ஜாஸ்தி. பிள்ளையாரை வழிபடுறது இப்படி தான் வழிபடணும், தோப்புக்கரணம் விடணும், பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்தணும், அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற தெய்வத்துக்குண்டான விசேஷ புஷ்பங்களை சாத்துறதும், கடைசியில் ஆஞ்சநேயர் வழிபடும். நவக்கிரகத்தை 9 முறை இப்படி அப்பிரதட்சிணம் இல்லாமல், 2 பிரதட்சிணம் அப்பிரதட்சிணம் இல்லாமல் 9 பிரதட்சிணமாக சுத்தணும். சாஷ்டாங்க நமஸ்காரணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி பண்ணி அதுக்கப்புறம் சுவாமியை வழிபட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி இன்றைக்கி ஆலய வழிபாடு அதனுடைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னம் டாக்டர் மகேஷ் வேல்முருகன். வேல்முருகனுக்கு அழகரோகரா, நன்றி.